கரகாட்டக்காரன் திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர். அது மட்டுமல்லாமல் கோழி கூவுது என்ற பிறகு நடித்த திரைப்படத்தையும் இயக்கியவர். இளையராஜா அவர்களுக்கு பல பாடல்களையும் எழுதி ஹிட்டு கொடுத்தவர். இசை அமைப்பாளராகவும் வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இசையமைத்தவர். இசைஞானி இளையராஜா அவர்களின் தம்பி, இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களின் தந்தை என பல அடையாளங்களுக்கு சொந்தக்காரர் திரு கங்கை அமரன் அவர்களின் வரலாறை காணலாம். திரு கங்கை அமரன் அவர்கள் 1947 டிசம்பர் மாதம் 8 தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரத்தில் பிறந்தார். சின்னத்தாயி ராமசாமி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் பிரபல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களின் இளைய சகோதரரும் இயக்குனரும் நடிகருமான வெங்கட் பிரபுவின் தந்தை மற்றும் நடிகர் இசையமைப்பாளர் பாடகர் பிரேம்ஜி அமரன் ஆகியோரின் தந்தை. இவருக்கு மேலும் 2 மூத்த சகோதரர்கள் இருந்தனர். ஆர்டி பாஸ்கர் மற்றும் பாவலர் வரதராஜன். இருவரும் நீண்ட காலத்திற்கு முன்பே இறந்துவிட்டனர். இசையமைப்பாளர்கள் கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பாடகி பவதாரணி மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் வாசுகி பாஸ்கர் ஆகியோர் இவரது உறவினர்கள். இவர் பெயரை பொறுத்தவரை கங்கை தனது குழந்தை பருவத்தில் படித்த அதே பெயரில் ஒரு பத்திரிகையிலிருந்து எடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் அமரன் ஒரு புனைப்பெயரான அமர் சிங் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இவர் ஒரு பாடல் ஆசிரியராக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆரம்ப காலத்தில் முயற்சிகள் மேற்கொண்டார். பின்னர் இளையராஜா அவர்கள் இசையமைத்த பல திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதினார். டூரிங் டாகிஸ் யூடியூப் சேனலில் சித்ரா லட்சுமணனுடனான அவரது சமீபத்திய நேர்காணலில் அவர் தனது வாழ்க்கை அனுபவங்களையும் தனது வாழ்க்கை போராட்டத்தையும் பகிர்ந்துள்ளார். தனது மூத்த சகோதரர் இளையராஜாவுடனான தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறித்தும் பேசியுள்ளார். அங்கு அவர் தனது வாழ்க்கையை அவருடன் பல சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பற்றியும் குறிப்பிட்டார். மலேசிய வாசுதேவன் நடித்த மலர்களிலே ஒரு மல்லிகை படத்திற்கு இசையமைப்பாளராக தனது முதல் படத்தை இசையமைத்தார். இருந்தபோதிலும் இந்த திரைப்படம் வெளியிடப்படாமல் இருந்தது. எனவே ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை படத்தில் இசையமைப்பாளராக வெளியானது. இதுதான் அவருக்கு இசையமைப்பாளராக வெளிவந்த முதல் திரைப்படமாகும். தனது சகோதரர் இளையராஜாவுடன் இணைந்து இசையமைப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய கங்கை அமரன் மௌன கீதங்கள், வாழ்வே மாயம் போன்ற பல வெற்றி படங்களுக்கு இசையமைத்தார். இந்த படம் 1983 வெளியானது. இசையமைத்ததோடு இல்லாமல் பல திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதினார். அதோடு மட்டுமல்லாமல் 1982 வெளிவந்த பிறகு சில்க் ஸ்மிதா, நடிகர் சுரேஷ், விஜி நடித்த கோழி கூவுது என்ற திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது. சிறந்த இயக்குனர் என அனைவரும் பாராட்டினார்கள். அதைத் தொடர்ந்து 1989 கரகாட்டக்காரன் திரைப்படத்தை இயக்கினார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி பெற்றது. இன்றும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான திரைப்படமாக கரகாட்டக்காரன் திரைப்படம் உள்ளது. அந்த திரைப்படத்தை இயக்கியவரும் திரு கங்கை அமரன் அவர்கள். தெம்மாங்கு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கினார். அவர் கடைசியாக இயக்கிய படம் இதுவாகும். அவரது மகன் வெங்கட் பூர்வி நடித்த கதாநாயகனாக நடித்த பூஞ்சோலை என்ற திரைப்படம் இன்னும் வெளிவராமல் உள்ளது. தற்போது இவர் கிளஸ்டர்ஸ் மீடியா கல்லூரியில் பணிபுரிந்து வருகின்றார். சினிமாவில் கவிஞர், இசையமைப்பாளர், இயக்குனர் என புகழ் பெற்ற இவர் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிட்டார். அது மட்டும் இல்லாமல் மத்திய திரைப்பட சான்றிதழின் குழுவில் உறுப்பினராகவும் பணியாற்றினார். திரு கங்கையமரன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்களை காணலாம். 1982 கோழி கூவுது, 1983 கொக்கரக்கோ, 1984 பொழுது விடிஞ்சாச்சு, தேவி ஸ்ரீதேவி, வெள்ளை புறா ஒன்று, 1987 எங்க ஊரு பாட்டுக்காரன். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது.
1988 சர்க்கரை பந்தல் இதை சங்கிலி முருகன் தயாரித்திருந்தார். அதே ஆண்டு செண்பகமே செண்பகமே, கோயில்மணி ஓசை ஆகிய திரைப்படங்களை இயக்கினார். 1989 கரகாட்டக்காரன் இந்த திரைப்படம் பட்டிதொட்டியெல்லாம் ஹிட்டாகி இன்றும் பரபரப்பாக பேசப்படும் படமாகவே தமிழ் சினிமாவில் முக்கிய திரைப்படமாக இருக்கிறது. அதே 1989 அண்ணனுக்கு ஜெய், 1990 ஊரு விட்டு ஊர் வந்து, 1991 கும்பக்கரை தங்கையா, இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. 1992 வில்லுப்பாட்டுக்காரன், அதே ஆண்டு பிரபு நடித்த சின்னவர், 1992 அதே ஆண்டு பொண்ணு கெட்டா புருஷன், 1993 கோவில் காலை, இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்திருந்தார். 1994 அத்தமக ரத்தினமே, 1997 தெம்மாங்கு பாட்டுக்காரன் போன்ற பல திரைப்படங்களை இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற இயக்குனர். அதே போன்று இவர் இசையமைப்பாளராக பல திரைப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். 1979 கரை கடந்த குரத்தி, குழந்தையை தேடி, ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை, சுவரிலத சித்திரங்கள் போன்ற படங்களுக்கு இசையமைத்தார். 1980 எங்க ஒரு ராசாத்தி, தரையில் பூத்த மலர் போன்ற திரைப்படங்களையும், 81 மௌன கீதங்கள், சங்கர்லால் ஆகிய படங்களுக்கு இசையமைத்தார். 1982 கனவுகள் கற்பனைகள், வாழ்வே மாயம், என் பிரியமே ஆகிய படங்களுக்கும், 83 இமைகள், வணக்கம் மெட்ராஸ்கேல், ஜீவிதம் என்ற மலையாள திரைப்படம், வணக்கம் மெட்ராஸ்கேல் என்பது மலையாள திரைப்படம், நீதிபதி, சத்தம், நீதியரசர் ராஜா போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1984 இரும்பு கைகள், குடும்பம், நல்லதெல்லாம் பௌர்ணமி, நிச்சயம், நியாயம் கேட்கிறேன், உங்கள் விட்டு பிள்ளை போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1985 மண்ணுக்கேத்த பொண்ணு, ஆகாய தாமரைகள், வணக்கம் யார் பேசுறது, புதிய சகாப்தம், நான் உங்கள் ரசிகன் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1986 கண்ணை துறக்கணும் சாமி, நம்ம ஊரு நல்ல ஊரு, செல்லக்குட்டி போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1987 சின்ன தம்பி பெரிய தம்பி, எடைக்கு போட்டி, ஒன்று எங்கள் ஜாதியை, ஊர்க்குருவி, இது ஒரு தொடர்கதை, மிளியோரங்களில் என்ற மலையாள திரைப்படம் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1988 அனுராகி என்ற மலையாள படம், ஜீவா என்ற படம், என் தங்கச்சி படித்தவர், கபாலி, கோவில்மணி ஓசை, இரத்த தானம், தப்பு கணக்கு போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1989 பிள்ளைக்காக, ருத்ரா, சுவகல்பனா என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1990 பச்சை கொடி, 91 பொண்டாட்டி பொண்டாட்டிதான், இது இவர் இசையமைத்த 50 திரைப்படமாகும். அதிகாரி, ருத்ரா போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். 1993 ஆதித்யன், 1994 அத்தமக ரத்தினமே, 2009 ராகவன், 2010 புகைப்படம் போன்ற திரைப்படங்களுக்கு இசையமைத்தார். இதோடு மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களுக்கு பாடல்களும் பாடியுள்ளார். 1985 நீதான அந்த குயில் படத்திலும், 1988 பிள்ளைக்காக படத்திலும், 1990 நீலாப்பெண்ணை படத்திலும், 1992 சோலையம்மா படத்திலும், 1993 ஆதித்யன், 2006 திமிரு, 2009 ராகவன், 2013 ஆர்யா சூர்யா, 2017 ஆண்டவன காணம் ஆகிய திரைப்படங்களுக்கு பாடல்களும் பாடியுள்ளார். அதே ஒன்று பல திரைப்படங்களுக்கு அவர் பாடல்கள் எழுதியும் உள்ளார்.
1977 16 வயதிலே படத்தில் செந்தூர் பூவை பாட்டை எழுதியுள்ளார். 1978 கிழக்கே போகும் ரயில் படத்தில் பூவரசம் பூத்தாச்சு பாடலை எழுதியுள்ளார். அதே ஆண்டு முள்ளு மலரும் அவள் அப்படித்தான் ஆகிய படங்களுக்கு பாடல் எழுதியுள்ளார். 1979 அகல் விளக்கு, புதிய வார்ப்புகள், ரோசாப்பு ரவிக்கிக்காரி, உதிரி பூக்கள் போன்ற படங்களுக்கு பாடல் எழுதியுள்ளார். 1980 ஆயிரம் வாசல் இதயம், நிழல்கள், எல்லாம் உன் கைராசி, கிராமத்து அத்தியாயம், குரு போன்ற படங்களுக்கும், மூடுமணி, ஜானி, கல்லுக்குள் ஈரம், நெஞ்சத்தை கில்லாதே போன்ற படங்களுக்கும் பாடல்கள் எழுதியுள்ளார். 1981 ராஜபார்வை, சங்கர்லால், எனக்காக காத்திரு, இன்று போய் நாளை வா, கடல் மீன்கள், கரையெல்லாம் செண்பகப்பூ, பன்னீர் புஷ்பங்கள், அலைகள் ஓய்வதில்லை, அம்மன் கோவில் கீழக்காலை போன்ற திரைப்படங்களுக்கு அவர் பாட்டுகள் எழுதியுள்ளார். இதில் 1986 அம்மன் கோயில் கீழக்காலை திரைப்படம் வெளியானது. 1989 கரகாட்டக்காரன், 1990 கேளடி கண்மணி, 1992 சின்னவர், வில்லுப்பாட்டுக்காரன், 2004 உதயா, 2007 சென்னை 28, 2008 சரோஜா, 2010 கோவா, 2011 மங்காத்தா, 2013 பிரியாணி, 2015 மாசு என்கிற மாசிலாமணி போன்ற திரைப்படங்களுக்கு பாடல்களும் எழுதியுள்ளார். இதேபோன்று டைரக்டர் நடிகர் பாக்யராஜ் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 1979 வெளிவந்த புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலும், 1980 வெளிவந்த பாமா ருக்மணி திரைப்படத்திலும் பாக்யராஜ் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்திருக்கின்றார். இதேபோன்று நடிகராகவும் பல திரைப்படங்களுக்கு நடித்திருக்கின்றார். 1989 கரகாட்டக்காரன், ஊர் விட்டு ஊர் வந்து 1990, 1991 இதயம், 1992 சின்னவர், 1998 உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், 1999 ஜோடி, 2000 கண்டுகொண்டேன், 2001 உள்ளம் கொள்ளை போகுதே, 2016 சென்னை 28, 2013 ஆர்யா சூர்யா, 2022 யானை போன்ற பல திரைப்படங்களில் நடித்தும் இருக்கின்றார். இவ்வாறு சினிமாவில் கவிஞராக, இசையமைப்பாளராக, இயக்குநராக, நடிகராக, டப்பிங் கலைஞராக பல சாதனைகள் பெற்ற மாபெரும் கலைஞர் திரு கங்கை அமரன் அவர்கள். அவருடைய மகன் வெங்கட் பிரபுவும் மிகப்பெரிய இயக்குநராக சினிமாவில் புகழ்பெற்று விளங்குகிறார். இன்னொரு மகன் பிரேம்ஜி நடிகராக புகழ்பெற்று விளங்குகின்றார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.